வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அப்டேட் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அப்டேட் கொடுக்கறத பற்றி, ஆஃப்டர் அப்டேட் எப்படி இருக்குங்கிறத பற்றி செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அப்டேட் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். பிஃபோர் அப்டேட் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் அப்டேட் ஒரு வீடியோ இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் அப்டேட் பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ பிஃபோர் அப்டேட் கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பிஃபோர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் கேமரா நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணப்போ எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்குமே பேட்டரி பேக்கப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிஃபோர் அப்டேட் பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே பெஸ்ட்டு பேட்டரி லைஃப் கொடுக்குது. அதே மாதிரி சார்ஜிங்கும் ரொம்ப ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறுது. ஸோ பேட்டரி லைஃப்பில் ஏதாவது பாதிப்பு வருமானு எனக்கும் ஒரு ஃபியர் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹீட்டிங் இஷ்யூவும் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். உங்களில் யாருக்காவது அப்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை பேட்டரி லைஃப்பில் ப்ராப்ளமோ ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா கேமரா அண்டு லைட் வெயிட்ஸ் அண்டு காம்பேக்ட் அண்டு ஓவராலாக ஒரு சூப்பரான குட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் விவோவில் ஒரு காம்பேக்டான சூப்பரான மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் செட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது 6GB ரேம் அண்டு 128GB வேரியண்ட்டு. ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏப்ரல் மந்த்துக்கான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், பட் அப்டேட் நான் கொடுக்கல. ஸோ 100 லைக்ஸ் வந்தால் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் 10 லைக்ஸ் தான் வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் அப்டேட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த அப்டேட் நான் கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் மேக் பண்ணுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்டேட் நான் செக் பண்ணுறேன், சிஸ்டம் அப்டேட்டில் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காமிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13.1.17.0 இருக்குது. ஸோ எனக்கு ட்ரையல் வெர்ஷனில் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ மேலே 3 பட்டன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே ட்ரையல் வெர்ஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் அப்டேட் நவுன்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணிவிட்டு அப்டேட் காமிக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தெளிவாக ஏப்ரல் 2023க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்டு வால்பேப்பர் அண்டு யூஏ கலர், ஸோ மோனோக்ரோம் ஐக்கான், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன தான் கிளியர் பண்ணுறாங்க, என்ன தான் புதுசாக கொடுக்குறாங்க, பக்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ தெரியாது. இன்னும் நான் அப்டேட் கொடுக்கல. ஸோ அப்டேட் கொடுத்து அதை 1 யூஸ் பண்ணால் தான் எனக்கே தெரியும். அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 486 MB அப்படின்னு இருக்குது. ஓகே, அப்டேட் நவுன்னு கொடுக்குறேன். ஸோ அப்டேட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. மினிமம் ஒரு 80% இல்லை 90% வச்சிங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 80% இருந்தால் பெட்டர் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அப்டேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் ரீபூட் ஆகும், சம்டைம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண தான் வந்து இன்ஸ்டால் ஆகிற மாதிரி ஆகும். எந்த ப்ராசஸிங் நடந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து இந்த பவர் பட்டன் வால்யூம் பட்டன் எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோன் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ வர்ற மொபைல்ஸ்லாம் அப்டேட் முடிஞ்சிடுது. உங்களுக்கு ஃபைல் சைஸ் அதாவது 5GB இருந்ததுனால தான் டவுன்லோட் ஆகிறதுக்கோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கோ லேட் ஆகும். ஆண்ட்ராய்டு வெர்ஷனை தவிர மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இப்போ வர மொபைல்ஸில் இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த T1 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிவைஸு, ஆன்லைன் டிவைசஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற டிவைசஸ் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், ப்ராசஸர் கம்மியாக இருக்கும். ஸோ அதிலலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்டேட்ஸே கொடுக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்டு இந்த விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் நீங்கள் யாராவது இந்த அப்டேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற நண்பர்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தற்சமயத்துக்கு இந்த விவோ T1 ப்ரோ 5G மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு 20,000 இல்லை அண்டர் 20,000 இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கிடச்சதுன்னா தாராளமாக வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 24,000 தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மொபைல் வாங்க தேவையில்லன்னு தான் சொல்லுவேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம், T2 லான்ச் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் T2 ப்ரோ லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். T2 ப்ரோ லான்ச் பண்ணாங்கன்னா மேபி இந்த வாட்டர் ட்ராப் நாட்சை தவிர பஞ்சோலில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைல் நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80 வாட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 66 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ பாக்ஸில் 80 வாட் சார்ஜர் கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது, போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர். பட் ஐக்யூ நியோ 6 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த சூப்பரான கேமரா மொபைலாக இருக்குது. ஸோ எது எப்படியோ எனக்கு ஒரு வழியாக அப்டேட் முடிஞ்சிடுச்சு, அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அப்டேட் என்ன காமிக்குதுன்னு செக் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் வேர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13.1.18.1 இருக்குது. ஸோ இப்போ நியூ வெர்ஷன் எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த அப்டேட் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். ஸோ April 2023 அண்டு ஹோம் ஸ்க்ரீன், யூஐ கலர், மோனோக்ராம், ஐக்கான் எல்லாமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் ட்ரையல் வெர்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். இதில் நோ அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அப்டேட்ஸ் அவைலபிள்னால் அங்கே காமிக்கும். ஸோ அப்டேட் கொடுத்தோன்னே எதுவுமே நம்ம நிலையாக சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்து ஒரு 1 வீக் போல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது 90Hz டிஸ்பிளே, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட்டும் டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த குறைபாடும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைலோடைய 16MP செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணுறேன். ஆஃப்டர் அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ நான் April month செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறைகள் ஏதாவது இருந்தால், நீங்கள் ஏதாவது அப்டேட் கொடுத்துருந்தா அதனுடைய நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிவ்யூ வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மேக் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேபிளான ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் ஷூட் பண்ணது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் ஷூட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கேமரா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கலர் அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரில. ஸோ ஒரு 1 வீக் போல் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் எனக்கு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருந்தது கேமரா நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது. ஒருவேளை அப்டேட் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணதால் கூட இருக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 1 வீக் போல் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த குறைபாடும் எனக்கு தெரியல. பட் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அது பிஃபோர் அப்டேட்டும் அப்படி தான் இருக்குது, ஆஃப்டர் அப்டேட்டும் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு கலர்ஸ் வந்து எப்போ நமக்கு பூஸ்டப் பண்ணுதுன்னா நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங் கொண்டாந்து நிறுத்தினாக்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுது. ஸோ ஃபோக்கஸிங் இஷ்யூலாம் இப்போ வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம ரெகுலராக ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள். ஸோ மெயினாக நமக்கு வந்து பேட்டரி ட்ரைனிங் இல்லாமல் இருக்கணும், அண்டு ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாலே நமக்கு அந்த அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இன்னொரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது May month நடந்துகிட்ருக்கு, May month பாதியில் தான் வீடியோ போடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னேன், அதில் எந்த குறைபாடும் இல்லை. அதே மாதிரி போர்ட்ரேட் மோடும் சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.